நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியே போகும்போது வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கடையில் உட்காந்து ரொம்ப நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அது என்ன கேள்வினா, நீ எப்போதான் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டு போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி. மெச்சூரிட்டினா என்ன, மெச்சூரிட்டியை இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, மெச்சூரிட்டியாக நீங்கள் ஆகணும்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன், வெல்கம் டு அப்கிரேடிங் ஃபார்மசி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெச்சூரிட்டினா என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மெச்சூரிட்டின்னு நம்ம உலகத்தில் வாழ்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி முதல் பார்ப்போம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அந்த குழந்தையோட கடைசி காலம் வரையும் அந்த குழந்தை எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ணணும்னு முன்னாடியே அவங்க தீர்மானம் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த ஏஜ் வரையும் அவன் நல்லா விளையாடணும், அந்த ஏஜுக்கு அப்புறம் அவன் காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் வாழ்ந்துட்டாங்க. அதாவது ஒரு 18 வயசு பையன் அந்த ஏஜில் அவனோட கடமை படிக்கிறது, பட் அவன் அந்த லெவலை விட்டு அடுத்த லெவல் போகணும்னு ஆசைப்பட்டானோ, அதுக்கு முந்தின லெவல் வரணும்னு ஆசைப்பட்றானோ, அதை இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டியான பீப்புள் எப்போவுமே எப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அவங்க எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. அதாவது அவங்க எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, எதுக்குமே ரிட்டர்ன் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது நான் உனக்கு இதை செஞ்சால் நீ எனக்கு இது செய் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக ப்ரொடக்டிவாகவும் ப்ரோஆக்டிவாகவும் இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க எப்பயுமே ஒரு ஷெடியூல் படி தான் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷெடியூலுக்கு பாதிப்பு வராத மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்காக ஒரு டைம் ஒதுக்கி இந்த டைமிங்கில் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்பாங்க. ப்ரோஆக்டிவ்னு என்னென்னா, அவங்க எப்போவுமே முன் யோசனையாக இருப்பாங்க. நம்ம இதை கேட்ட உடனே செய்ய மாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. இதை செஞ்சால் யாருக்காவது பாதிப்பு வருமா, இதை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு நமக்கும் இருக்குது, இதனால் யாரும் பாதிப்பும் அடையாதுங்கிற பற்றி நல்லா யோசித்து அது நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தான் அதை பண்ணுவாங்க. ப்ரோஆக்டிவ்ங்கிற வேர்டை பற்றி நம்ம பேசும்போது ரியாக்டிவ்ங்கிற இன்னொரு வேர்டு ஒன்று இருக்குது. ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உங்களுக்கு அதிக வேலை இருக்குது, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி 4 o'clock நம்ம அவுட்டிங் போகிறோம் வரியான்னு கேட்குறாங்க, நம்ம உடனே ஃபோன்ட்டு ஆ ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி ரியாக்டிவ். பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் 5 o'clock நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது பேர் ரியாக்டிவ். அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டியோடு இருக்கவங்க எப்போயுமே டப்புன்னு பேசிட மாட்டாங்க. அவங்க எது பேசினாலும் அதுக்கு முன்னாடி நல்லா யோசித்துட்டு தான் பேசுவாங்க. அதாவது மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க எப்போவுமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, எப்போவுமே காம் மைண்டோட பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. யார்கிட்டையுமே வந்து டப்புன்னு கோவத்தை காட்டிட மாட்டாங்க. பட் அவங்க கோவத்தை காட்டினாங்கன்னா, நார்மலாக இருக்கிற பர்சன் எப்படி கோவத்தை காட்டுறாங்களோ அதை விட டபுள் மடங்காக இருக்கும். பட் எப்போவுமே அவங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மெச்சூரிட்டியான பர்சன்ஸ் எப்போயுமே இருப்பாங்க. மெச்சூர்டான ஆளாக நீங்கள் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற பற்றி பார்ப்போம். நீங்கள் மெச்சூர்டு ஆனும்னா மொதல் நீங்கள் வந்து ஒரு லோ மெச்சூர்லாம் இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் மெச்சூர்டான பர்சனை ஆகிற முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அண்ட் மெச்சூர்டான ஆளாகிறதுக்கு நீங்கள் இன்னொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் மெச்சூர்டாக ஆகோங்கிறத மொதல் நீங்கள் நம்பணும். எப்போவுமே யாராச்சும் உங்கள் கிட்ட பேசினாங்கனாலுமே நீங்கள் ஒரு செகண்ட் இந்த இதுக்கு நம்ம என்ன பேசுகிறது அப்படிங்கிறத நல்லா யோசித்து பேசுனீங்கனாவே நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அன்னைக்கு நீங்கள் என்னென்ன ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதாவது ஒரு லாங் சீஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்து நான் இந்தந்த ஒர்க்லாம் பண்ணணும்னு எழுதிட்டு அதில் முக்கியமான ஒரு 5 ஒர்க்கை வந்து நீங்கள் அதிலிருந்து பிரித்து எழுதினீங்கன்னா நீங்கள் ப்ரோஆக்டிவாக நடந்துக்கிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஒர்க்கு எதுக்காகனா, மொதல் நமக்கு எந்த ஒர்க்கு முக்கியமானது, இந்த ஒர்க்கை நம்ம மொதல் பண்ணிட்டா அடுத்து இருக்கிற ஒர்க்கை நீங்கள் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது ஈட் த ஃப்ராக் அப்படிங்கிற புக்கை நான் வந்து படிக்கும்போது இதைத்தான் நான் படிச்சிருக்கேன். அதாவது என்னென்னா, உங்களோட பெரிய பெரிய ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஈட் த ஃப்ராக்னா ஃப்ராகை சாப்பிடுங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதுறீங்களோ அது வந்து ப்ரோஆக்டிவ்னு சொல்லலாம். ஒரு பெரிய பேப்பரில் நீங்கள் வந்து என்னென்னலாம் நீ ஃபாலோ பண்ண போகணும்னு எழுதிட்டு, சின்ன பேப்பரில் இந்த 5 ஒர்க்கு தான் மெயின் ஒர்க், அதுதான் வந்து இருக்கிறதுல பெரிய ஒர்க்காகவும் இருக்கணும், அன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒர்க்காகவும் இருக்கணும். அதை ஒரு தவளையாக பாருங்கள். மொதல் வந்து அந்த பெரிய தவளையெல்லாம் ஈஸியாக சாப்பிட்டுட்டோம்னா மீதி இருக்கிற அந்த 25 தவளை வந்து சின்ன சின்ன தவளையாக தான் இருக்கும். ஸோ நீ ஈஸியாக அந்த ஒர்க்கையும் வந்து முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் மெச்சூர்டாக நடந்துக்கிறவங்க நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங் யுவர் சேனல், சப்ஸ்கிரைப் அவர் சேனல், அண்ட் தேங்க்யூ.